கில் ஊத்தாப்பம் மேக்கர் வந்து வாங்கியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து இப்போ ஏதாவது ஸ்பெஷலாக உங்களுக்கு என்ன பண்ணி காட்டுறேன். ஊத்தப்பம் பண்ணலாம் வந்து பேன்கேக் மாதிரி கூட பண்ணலாம். எப்போதுமே அந்த ஊத்தப்பம் எல்லோரும் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ ப்ராடக்ட்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் இதோட வந்து ஆக்சுவலி அந்த பிடி பார்த்தீங்கன்னா தனியாக வருது, நம்ம வந்து செட் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் இதோட வந்து ஒரு ஸ்க்ரப்பர் அண்ட் வந்து எடுக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரில் மேக்கர் அந்த பேட்டர்னில் இருக்குது. ஸோ குட்டி குட்டி தோசைலாம் வந்து பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஆசையை சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டே பார்த்தீங்கன்னா சூப்பரான இருக்குல்ல. இந்த மேக்கரோட ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 449 ருபீஸ். ஸோ இன்றைக்கி வந்து டீல் ஆஃப் த்ரீ இதை கிளிக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 389 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக வந்து இந்த ரேட்டுக்கு வந்து இந்த பேன் ஒர்த்து தான். நல்லா வந்து ஆக்சுவலாக வெயிட்டாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் கூட இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது, குவாலிட்டியான ப்ராடக்ட் தான், நல்லா இருக்குல்ல. ஓகே, இதில் வந்து இப்போ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். அது எப்படி ரெடி பண்ணுதுன்னு சொல்லி ஸோ என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டேஸ்டான பேன் கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மைதா வந்து எடுத்திருக்கேன், அண்ட் வந்து கோகோ பவுடர், அப்போ நம்ம வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லாமல் பால் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் வேண்டுற அளவுக்கு நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து தேவையான பொருள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவு வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் கோகோ பவுடர் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ சில பேர் வந்து சால்ட்டு சேர்க்க மாட்டாங்க, நான் ஜஸ்ட் அந்த டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ சால்ட் வந்து சேர்க்குறேன். அண்ட் ஃபைனலாக வந்து சுகர் சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய கப் அளவுக்கு மைதா எடுத்ததுனால ஓரளவுக்கு சின்ன கப் அளவுக்கு 1 கப் சுகர் வந்து எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் அதிகமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து பேக்கிங் பவுடர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக, அதுவும் அதிகமாக போடலைங்க, அதையும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பால் எவ்வளோ வேணுமோ சேர்த்து இந்த மாதிரி வந்து தண்ணி நம்ம அந்த மாவு வந்து இப்படி எடுத்து ஊற்றணும். ஸோ எந்த கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் தேவையில்லைங்க, நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆயில் வந்து இல்லாமல் தான் நம்ம குக் பண்ணலாம், நல்லா வரும். நான் எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பட்டர் வந்து கொஞ்சம் சேர்க்குறேன். ஜஸ்ட் அந்த பேன் கேக்குக்கு அந்த ஃப்ளேவர் அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும், அதனால் வந்து நான் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அழகாக ஒரு கரண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. அந்த ரவுண்ட் ஷேப் வந்து சூப்பராக இருக்குங்க அதில் பார்க்கும்போது. ஸோ இது மேலே வந்து கொஞ்சமாக அந்த சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆயிலெலாம் எதுவுமே தேவையில்லை, நான் சொன்ன மாதிரி வாசனைக்காக தான் பட்டர் ஆட் பண்ணேன். எவ்வளோ அழகாக வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள். ஸோ எடுக்கிறதுக்கும் அந்த ஸ்டிக் மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எம்மியான பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வைக்கணும். முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சா கூட அந்த பாத்திரம் அவ்வளோ சீக்கிரம் சூடாகிடுதுங்க, அது ரொம்ப முக்கியம். நான் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் வச்சேன், கடகடன் வந்து அவ்வளோ சீக்கிரம் சூடாகிடுச்சு. நான் கம்ப்ளீட்டாக வந்து லோவிலே வச்சுட்டேன், நான் நல்லா வந்து வெந்திருக்கு.
இதில் வந்து நீங்கள் ஊத்தப்பம் ட்ரை பண்ணலாம், மேலே நிறைய கேரட் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அந்த குட்டி சைஸ் பீஸா அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கலாம், அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. ஸோ சூப்பரான ஒரு குயிக் பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமையில் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வரது வந்து மழைக்காலம், ஸோ எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் வீட்டில் வந்து ஒன்று இருக்குது, ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்குது. டக்குனு வெந்நீர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. சேம் அதே கிட்டில் தான் இதுவும், நான் உங்களுக்கு கூட காட்டுறேன் பாருங்கள். சேம் கிட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அந்த கிட்டில் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது ப்ராடக்ட்டு. ஓகே, இந்த கிட்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வந்து ஒரிஜினல் அந்த பிக்சரும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன்னு கிளியராக தெரியும். இது வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வீட்டில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து தனியாக வரும், கீழே பார்த்தீங்கன்னா வயர் வந்து இருக்குது, அண்ட் வந்து நீங்கள் இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இப்போ எவ்வளோ தூரம் சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக உண்மையில இப்போ வரது பார்த்தீங்கன்னா மழைக்காலன்றதுனால எல்லார் வீட்லேயுமே தேவைப்படும், இல்லைன்னா ஷுவராக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப வசதிங்க, நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டும், நிறைய தண்ணி ஊற்ற முடியுது. ஸோ போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணி நம்ம கிட்ட போட வேண்டியது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கிட்டில் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாங்க. கிச்சனில், நம்ம பெட்ரூமில், குழந்தைங்களுக்கு சூட தண்ணி வேணும் அப்படின்னா கூட அப்பப்போ வந்து சுட பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஸ்விட்ச் போர்டில் வந்து செட் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து புது கிட்டில் அப்படின்றதுனால நான் நார்மல் டேப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடிக்கலாம். ஓகே, எடுத்து இந்த பிளேட் மாதிரி இருக்கிற இடத்துல வச்சாச்சு. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த ஹேண்டில் கிட்ட வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், உங்களுக்கு இப்படி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த நான் விரல் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல ஜஸ்ட் அந்த பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ரெட் கலர் லைட் எரியும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அதை விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா சூடாக வேணும் அப்படின்னா அந்த லைட் வந்து அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு அப்படின்னா பட்டன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும், அந்த லைட்டும் வந்து ஆஃப் ஆகிடும். அந்தளவுக்கு வேண்டாம் எனக்கு, மீடியம் ஹீட்டு வந்து குடிக்கிற மாதிரி நல்லா வார்ம் வாட்டராக வேணும் அப்படின்னா எவ்வளோ நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் வச்சோம், தண்ணி உங்களுக்கு கலர் வந்து பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வார்ம் வேணும் அப்படின்னா நீங்கள் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சூடு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் வச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் அந்த ஸ்பைசி ரேக்ஸ் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சேம் ஆமாங்க, அதே தான். ஸோ அந்த ஸ்பைசி ரேக் வந்து வாங்கியிருக்கேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ரொம்ப டைட்டானதுனால நீங்கள் போட்டு ஃப்ரீயாக வந்து வச்சுக்கலாம். மொத்தம் வந்து 6 பீசஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் வச்சிருக்கிறத விடவே இது வந்து பெருசு. நான் உங்களுக்கு நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள், நான் வச்சிருக்கிறத விட இது வந்து 1 இன்ச் வந்து பெருசாவே தான் இருக்கு. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்கு. கடை வந்து அதே போட்டு உடைச்சிட்டான் 1 நிமிஷம். ஸோ இப்படி தான் வந்து சார் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் அதிகமாக போட முடியும். என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கனால அதிகமாக போட முடியல. இது வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு கிட்ட வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ எனக்கு வந்து இந்த சீசனிங் கண்டெய்னர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பனீர் பட்டர் மசாலா, அதுக்குள்ள பவுடர், மஷ்ரூம் மசாலா பவுடர், கரம் மசாலா, தென் வந்து ஏலக்காய் பொடி, அந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெஷலாக தனித்தனியாக வந்து நான் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்படி அதிகமாக போட மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் சின்ன சின்ன பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது, அதனால கொஞ்சம் அதிகமாகவே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயும் வந்து ஹோல் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி டாட்டாக இருக்கிறத தனியாக 3 கொடுத்துருக்காங்க, தென் வந்து ரவுண்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தனியாக 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து கிச்சனில் இருந்தது அப்படின்னா கிச்சன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது வைக்கிறதுக்கு அழகாக வந்து செட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த பவுல் மாதிரி. அது நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா தொலைஞ்சி போகாமல் ஒரு ஓரமாக ஸ்பேஸும் வந்து அடைக்காமல் இருக்கும், அதுக்காக வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட். ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணோன்னா இன்னும் வந்து பாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் காட்ட போகிறது ரொம்ப ரொம்ப அழகான சேம் அதே மாதிரி அந்த சீசனிங் செட்டு தான், பட் வந்து கம்ப்ளீட்டாக இது வேறு மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் காதலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு காட்டினதுலேயே ஃபுல்லாக வந்து அந்த கிளாஸ் பேட்டர்னில் தாங்க இருக்குது. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது உள்ளே என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கிளியராக வந்து தெரியும். மேலே அந்த கேப் முதற்கொண்டு வந்து சேம் அந்த கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு நான் இன்னும் வந்து இதை கிட்ட காட்டினா தான் இதோட அழகு வந்து உங்களுக்கு தெரியும். உள்ளே வந்து ஒரு குட்டி ஸ்பூன் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அல்டிமேட் அந்த ஸ்பூன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு குட்டி ஸ்பூன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான்.
வந்து நிறைய வந்து நம்ம ஃபில் பண்ணி மசாலாலாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ ஃபில் பண்ணது மீதும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட ரேட் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து பிக்சரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம். அண்ட் வந்து நல்லா பெருசாக இருக்கு இந்த செட்டு, பார்த்தீங்கன்னா அகலமாக பெருசாக இருக்கு, நிறைய வைக்கலாம். வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி மஞ்சள் தூள் அப்புறம் என்னென்ன பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து ஸ்பூனோட வச்சு யூஸ் பண்ணலாம், நல்ல வசதியாக இருக்கும். பட் இப்போதைக்கு நான் என்னென்ன வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் ரேராக யூஸ் பண்ணுற அந்த முக்கியமான பொருட்கள் தான் வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த க்ரீன் டீ இருக்கும் இல்லையா, அந்த லீஃப் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து இதில் சேர்க்குறேன், என்னோடய ஃபேவரட் க்ரீன் டீ. ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ அதிகமாகவே போட முடியுது, கொஞ்சம் வந்து அகலமாக இருக்கிறதுனால திங்ஸ் வந்து அதிகமாக நம்ம வந்து வைக்கலாம். ஸோ இதை வந்து எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜாதிபத்திரியை சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ பிரசாதம் ரெடி பண்ணும்போது அதுக்காக யூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம், அது என்னென்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதையும் எடுத்து வச்சிடலாம். தென் கிராம்பு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள், பட் கொஞ்சம் வந்து ரேராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து இதில் நான் எடுத்து வைக்கிறேன். ஸ்பூனும் பார்த்தீங்கன்னா வந்து இடம் அடைக்காமல் இருக்க கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அந்த திங்ஸ்லாம் போட்டுட்டு பார்க்கவும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்பைஸ் அந்த கண்டெய்னர் மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி இதுவும் நல்லாயிருக்கு. காட்டப்படுறது அஷ்யூவல் எல்லா வீட்டில் இருக்கிறது தான். சேம் வந்து ஹேண்ட் பிளெண்டர் வந்து வாங்கியிருக்கேன். பட் இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த பிடிலாம் ஸ்டீலில் இருக்குது. அண்ட் மாட்டத்துக்கு இந்த இடம் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட பழசு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு, அதனால நான் வந்து இந்த புதுசு வந்து வாங்கினேன். அழகாக இருக்குல்ல, ஃபுல்லாக வந்து சில்வர் கலரில் தான் இருக்குது. ஆக்சுவலி இது என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேன் கேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இந்த ஹேண்ட் பிளெண்டரை தான் நான் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் இந்த கிளிப் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நல்ல வசதியாக இருக்குங்க, நல்ல அழுத்தமாக இருக்குது, சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வேலை முடியுது. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஓகே, இது யூஸ் பண்ணி காட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த பேன் கேக் பண்ணும்போது நான் இதை வச்சு தான் வந்து பில்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஓகே, இந்த ஹேண்ட் பிளெண்டரோட ப்ரைஸும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ரொம்ப ரீசனபிள் தான். அண்ட் வந்து பிக்சரும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மூணு பவுல் செட்டு வந்து காட்டிகிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகே, கொஞ்சம் வந்து வழுக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இந்த மூணு செட்டோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிடலாம், இடமும் உடைக்காமல் இருக்கும், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஒன்று கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாகவே வந்துருக்கு, நல்லா இருக்குல்ல மம்மி, மறுபடியும் விழுது. ஆக்சுவலி இந்த மூணு பீஸோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 229 rupees தாங்க. ஸோ 229 rupees கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்து தான், அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு ஒவ்வொரு பீஸாக தனியாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து அந்த கீழே இருக்குள்ளே அந்த பெரிய பவுல், நல்லா டைட்டாக இருக்குங்க. பவுலும் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்குது. பவுலில் அந்த கேப் சூப்பராக இருக்கிறதுனால இன்னும் ஸ்பெஷலாக தெரியுது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டு இது வந்து பெருசு, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதுக்குள்ளே போடலாம். அண்ட் அடுத்து அந்த குட்டி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே போடலாம். இப்போ நான் வந்து அழகாக அதில் பொருள்லாம் போட்டு காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பவுல் செட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதோட பிக்சரும் உங்களுக்கு நான் கொடுத்து நினைக்கிறேன், ரேட்டும் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதில் ஒரு பாக்ஸ் வந்து பிரணவுக்கு சாதம் ஊட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம், அவ்வளோ அழகாக இருக்குது பவுலு. ஸோ மேலே வந்து கேப் நல்லா டைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஏர்டைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணலாம், பொருள் வந்து வீணாகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணலாம், கிச்சன் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குல்ல. இப்போ உங்கள்கிட்ட காட்டின இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேரா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் வந்து டீல் ஆஃப் த டே, அப்புறமா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர் நம்மளுக்கு 10% ஆஃபர், அந்த 5-star பாலிசி எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் கூட உங்களை மீட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.